ஒரு தடவை செய்யறான் பொங்கலை கட்ட போறான் சரி பொங்கலை கட்ட போறேன் இடம் எங்க கட்ட போனேன் அதுக்குரிய காசு கட்டுவேன் அட எந்த இடம் என்னடா இடம் எங்க வாங்கியிருக்க கட்டுவனா கட்டணும் பொந்த வீடு வருமா இல்ல அவருக்கு அவன் நாம வேணும் அதான் சொல்லுவாங்க எங்கடா கட்ட போறீங்க கட்டுவோம் இடம் எங்கடா கட்டுவோம் ரூபா எங்கடா கட்டுவோம் இவனை என்ன செய்யணும் என்ன கடமை செய்யறது இவனை அப்ப இஸ்லாமிய ஆட்சி உண்டாக்குறது கான்செப்ட் இஸ்லாமத்துல இல்ல நீ சொல்லக்கூடியது என்ன எங்க சாத்தியமாவுங்க ஒரு இஸ்லாம் முஸ்லீம்கள் அதிகமா வரக்கூடிய ஒரு நாட்டில் சொன்னாராச்சு அது சாத்தியமாகும் அது கூட சாத்தியமாவீங்க இந்த இஸ்லாமிய ஆட்சியின் தூரம் போறாங்கல்ல இந்த இஸ்லாமிய ஆட்சின்னா எந்த இஸ்லாமிய ஆட்சி ஏன்னா இஸ்லாம்ங்கிற பேர்ல பல குழந்தை இருக்குது இப்ப தர்காவுக்கு போறவங்கன்னா இஸ்லாமிய ஆட்சி அந்த கடை என்ன நடக்குது பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல ஷியா இருக்கான் பாகிஸ்தான்ல சாதி மாலிக் அம்மல் இருக்கான் கரிகாக்கார இருக்கிறான் இதுல ஜமாத் இஸ்லாமிய இருக்கிறான் இப்படி பல பேர் இருக்கான் இப்ப இவங்க வந்து நீ என்ன படி ஆட்சி செய்ய போற கணக்கு சட்டப்படி நீ ஆட்சி செய்ய போறன்னு சொன்னீங்கன்னா அப்ப நீ ஆரம்பிக்கிற மதுரை பார்த்து இஸ்லாமிய ஆட்சி கிடையாது இஸ்லாமிய குரான இசுக்கூட செய்யணும் குரான இசுக்கூட தான் நீ போன ஆட்சின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அன்னைக்கே தலைவர் போறதுக்கு அவன் வந்து முஸ்லீமே வந்திருக்க முடியாது முஸ்லீமே வந்திருக்க முடியாது குரான் அரிசி அடிப்படையில் தான் ஆட்சி அமைக்க போறேன் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா உள்ள ஒரு நாட்டில் போய் நீ பிரச்சாரம் பண்ணினாலும் உனக்கு முன்னாடி வரமாட்டீங்க குரான் அரிசி ஆட்சியை வச்சு எங்க மது மொழிக்கு பாக்குறீங்களா தர்மா இங்கே பாக்குறீங்களான்னு அவன முதலியாகும் அங்கேயா இந்த நாட்டு ஒத்து வருமா ஒத்து வராது அதெல்லாம் நம்ம நம்ம வேலை என்ன மார்க்கத்தை குரான் அசுபடி சொல்லி மறுமையை வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில நல்லவர்களாக உருவாக்குங்க தவறான நம்பிக்கை உள்ள மக்களுடைய தவறான நம்பிக்கைகளை போக்குங்க அவங்களை ஓரிரை வழங்கக்கூடிய மக்களா மாத்துங்க அப்படிதான் ஒண்ணும் இல்லாத நாட்டில் மனுக்குள்ள மக்கள் உருவாகி இருக்கணும் இவங்களுடைய மக்கள் இருக்கணும் இவங்களை உங்க சரியான முஸ்லீம்களாக வரல இவங்களை சரிப்படுத்துற வேலையை பார்க்கணும் ரெண்டு கை ரெண்டு வேலை நம்ம செய்ய வேண்டியிருக்கு இருக்கிற முஸ்லீம் ஒன்னும் முஸ்லீம் வேலை செய்யணும் அரசியலுக்காக இல்லை ஜனாதிபதி எம்எல்ஏ இல்ல மறுமைக்காக நல்ல முஸ்லீமா வாழ செய்யணும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லி அவன் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் இந்த வேலையை செஞ்சு அல்லாவும் நாடி 60% மக்கள் அப்படி இஸ்லாத்தின் பாடம் வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னா அப்ப அமைச்சர் இஸ்லாமிய ஆட்சியதான் சரியான இஸ்லாத்த வந்துட்டாங்கன்னா அவனை 72 இஸ்லாத்தில் இருந்தான்னு சொன்னா அப்ப கூட ஆட்சி அமையாது ரசூலா காலத்தில் எப்படி ஒரு ஜமாட்டா இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் உண்டானால் மட்டும்தான் அது கூட சாத்தியமாகும் அப்ப இது நபிமாருக்கு கூட சாத்தியமாகும் இது கூட முஸ்லீம்களுடைய ஆட்சி வேண்டாம் உண்டாகும் இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும் சவுதி அரேபியாவில் முஸ்லீம்களுடைய ஆட்சி இருக்கிறது அது இஸ்லாமிய ஆட்சியா எகிப்தில் முஸ்லீம்களுடைய ஆட்சி இருக்கிறது அது இஸ்லாமிய ஆட்சியா கிடையாது அப்ப நம்ம இஸ்லாமிய ஆட்சி உண்டாகப்படும் சொல்லக்கூடியவங்க எல்லாம் நபிமார்களுக்கு மட்டும்தான் ஒரு தலைமையில் ஒன்று சேர்க்க முடியும் நபிமார்கள் அல்லாதவர்கள் வந்து எப்படி மாதத்தில் 72 ஆக முடியும் சாத்தியப்படாது முஸ்லீமே ஒரு அணியில உண்டு திரட்டுவதற்கு முடியாதது பொழுது அனைவரையும் மிகித்து நான் ஜெயிக்க போறேன் எப்படி இது அதனால வந்து இது இஸ்லாமிய ஆட்சிங்கிறது வந்து ஒரு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி ஒரு கனவுலகத்தில் வாழ செய்வது ஒரு மனநோய் அது கனவுல வளர்க்கிறது மனிதன் வந்து நிஜ உலகத்துக்கு தகுந்தவாறு சிந்திக்க வேண்டும் கனவு உலகத்தில் வாழ வைப்பது என்பது என்னவா பாதிக்க தெரியுமா இல்லாத நம்முடைய கனவு வருமானா ஒரு மண்டையில் படிக்க மாட்டான் அப்படின்னு தான் தெரியல இஸ்லாமிய ஆட்சியை திருப்பி போதை பிடிச்ச உடனே
திரும்பி வந்து எகிப்தில் ஒரு கிருஷ்ணனுக்கு இந்த மாதிரி இஸ்லாமிய ஆட்சிக்கு முடிச்சு அவன் ஆரம்பிச்சு வச்சான். அன்னையிலேருந்து தான் கொண்டு வைப்பு பள்ளியாசல கொண்டு வைக்கிறது, அந்த குடும்பம் கொண்டது, இந்த குடும்பம் கொண்டது, எல்லாம் எப்ப ஆரம்பிச்சு இஸ்லாமிய ஆட்சி கான்செப்ட் எடுத்துக்கொண்டு அவன் ஆட்சியிலும் முஸ்லீம் தான் அண்ணா போய் அழ கொண்டு கிளம்பி அவனை கொடுறது, இவனை கொடுறது, முஸ்லீமை கொடுறது, ஜனாதிபதியை கொடுறேன்றது, எம்எல்ஏ கொடுக்கிறது, எல்லாருமே முஸ்லீம் அவன் முஸ்லீமா இருப்பான். ஒருத்தர் மொத்தம் வெளியிருச்சு ஆகுதுன்னா எப்ப வந்துச்சு 200 300 இருந்தது திரும்ப விவசாயம் எப்படி கேட்டா திரும்பவும் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க போறவங்க இப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்னையிலிருந்து இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறது பள்ளிவாசல்ல கொண்டு வைப்பு நடக்கிறது. அதுதான் முஸ்லீம் முஸ்லீம் கொள்வது நடக்கிறது. அப்ப கொள்ளவன் முஸ்லீமும் கார்த்திகை மாசம் முஸ்லீம் மக்களும் முஸ்லீம் இதெல்லாம் இந்த இஸ்லாமிய ஆட்சி கான்செப்டாலதான் வந்திருக்குது. அது கொஞ்சம் கிடையாது, 1000 வருஷம் கிடையாது. ரசூலா காலத்துக்கு 300 வருஷமா இருந்தது, அதுக்கு ஒரு 1000 வருஷமா வண்டிக்கு சாவல. திரும்பவும் இதெல்லாம் ஆட்சி பண்ணிப்பதான் இஸ்லாமிய விஷயம். 1000 வருஷத்துல மக்கள் வாழ்ந்துருக்கிறது, திரும்ப இப்ப அந்த அந்த ஆயுதத்தை கையில எடுத்தாங்களோ சித்தார்த்தத்தை மறுபடியும் இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தவங்க கொள்ளணும்னு தான் எப்ப ஆட்சி வந்துருச்சோ அவங்க கூட நம்ம ஆட்சிக்கு வரும் கொள்ளணும் அதான் வரும். அதனால இது ஒரு பைத்தியகாரணமான ஒரு விஷயம் என்றது நீங்க என்ன செய்யணும் சிந்தித்து பார்த்து பண்ணிக்கொள்ள வேண்டும்.